பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி, பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளிலே உங்களோடு ஐயா ஒரு வார்த்தையை போட வேண்டும் என்று கடந்த ஒரு வாரமாய் ஆண்டவரிடத்தில் போராடி கேட்டபோது ஒரே ஒரு வார்த்தையை தான் கொடுத்தார். ஒரு மனுஷன் வாய்ப்புகள் இருந்தும் மதிகட்டவனை போல செத்து போனதை இந்த வேதத்தில் வாசிக்கலாமா? 2 சாமுவேலின் புஸ்தகம் திருப்புங்கள், 3 அதிகாரம் 33 வசனத்தை வாசிக்க கேட்போம். ராஜா அப்னேருக்காக புலம்பி, தாவீது, அதாவது தாவீது ராஜா தளகர்த்தல், யாருடைய தளகர்த்தல்? சகுலோட தளகர்த்தல். தாவீதுக்கு ஒரு தளகர்த்தல் இருந்தான், அவன் பேர் என்னது? யோவாப் இல்லையா? அதே போல சகுலுக்கு ஒரு தளகர்த்தல் இருந்தான், யாரு? அப்னேர். இந்த தாவீது ராஜா அப்னேர் யார்? எதிரியினுடைய தளகர்த்தல், சகுனுடைய தளகர்த்தனுக்காக புலம்பல் பாடுகிறான். வாசிங்க, தாவீது அப்னேருக்காக புலம்பி, அப்னேருக்காக புலம்பி, மதிகெட்டவன் சாகிறது போல. எப்படி முட்டாள் சாகிறது போல? மதிகெட்டவன் என்றால் என்ன அர்த்தம்? ஹலோ, மதிகெட்டவன் சாகிறது போல செத்து போனாலே உன் கைகள் கட்டப்படவும் இல்லை, உன் கால்களில் விலங்கு போடப்படவும் இல்லை. துஷ்டர் கையில் மடிகிறது போல மடிந்தாயே என்று பாடுறானே. அதெல்லாம் கையில விலங்கு போடப்படல, கை கட்டப்படல, கால் விலங்கு போடப்படல புலம்புறானே, என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஐயா தாவீது அவன் யோவாப் அவருடைய தளகர்த்தன், இந்த சகுலுக்கு ஒரு தளகர்த்தன் உண்டு, அவன் பேர் என்னது? அப்னேர். இவர்களெல்லாம் ஒரு காலத்திலே ஒரு குடும்பமாக இருந்தவங்க, இப்போ ரெண்டாயிட்டாங்க. ரெண்டான உடனே கொஞ்ச நாள் ரெண்டு பேரும் ஒரு மேட்டில் வந்து இவன் அந்த பக்கமும் அவன் இந்த பக்கமும் வந்தாங்க. இப்படி உட்கார்ந்துருக்கும் போது நேரம் போகிறதுக்காக குசலம் விசாரித்தார்கள். திரும்ப கேட்குற குசலம்னா என்னது? நலம். ஒருத்தரை ஒருத்தர் விசாரித்தது மட்டும் இல்லாமல் இவங்க சொன்னாங்க, எப்பா சும்மாவே ஒல்லையும் ஓ மூஞ்சியை நான் பார்க்க, ஏன் மூஞ்சியை நீ பார்க்குறத விட்டுட்டு செலம்பு சண்டை போட சொல்லி. வாலிபர் நமக்குள்ளே கொஞ்சம் இருக்காங்க, அவங்க எதிர்த்து என்ன செய்யட்டும்? செலம்பு சண்டை போடட்டும்னா சண்டை போட ஆரம்பித்தான். விளையாட்டு என்ன ஆகிப்போச்சு? வினையாகிப்போச்சு. இன்றைக்கி நம்ம இதில் அப்படி தான், விளையாட்டு போல் ஆரம்பிப்போம், கடைசியில் என்ன செய்வோம்? சண்டை. இப்படி ரெண்டு பேரும் விளையாட்டு விளையாட்டுன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிக்க ஆரம்பித்தான். கடைசியில் ஐயா இந்த யோவாபுடைய தம்பி ஆசகேல் என்பவன் அப்னேரை துரத்துனான். யாரை துரத்துனான்? ஆசகேல். யாரு? யோவாபுடைய சகோதரன். இவன் அப்னேரை துரத்திக்கிட்டு ஓடினான். அப்னேர் சொன்னான், அடே என்னை விட்டுடா, உங்கள் அண்ணன் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுடா, நான் அவனும் ஒரே மிலிட்டரியில் இருக்கிறவன்டா, விட்டு விட்டுனா. ஆனால் ஆசைகள் என்ன செய்யலை? கேட்கலை. பின்னாடியே குதிரையில் ஏறி வேகமாக நினைஞ்சா ஓடி வந்தபோது இந்த அப்னேர் என்ன பண்ணா, ஈட்டிய பின்னாடி தான் நீட்டினான். இந்த அதிகாரத்தை படித்து பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கு? அவன் பின்னாடி வந்தவன ஈட்டி என்ன செய்தான்? பின்னாடி நீட்டினான். நீட்டின உடனே வந்த வேகத்தில் அவன் என்ன ஆயிட்டான்? ஈட்டி வயிற்றில் குத்தி செத்து போயிட்டான். சண்டை நின்று போச்சு. ஆனால் யோவாபுடைய மனசில் என்ன இருந்துச்சு? என் தம்பியை கொண்டு விட்டானே, என் தம்பியை கொண்டு விட்டானே. வர்மம், வர்மம் இருந்தது. ஆகையினாலே ஒரு சமயத்தில் இந்த அப்னேர் தாவீது இடத்துல வந்து, ஐயா நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து போயிட்டான். வரும்போது இந்த அப்னேர் வந்துட்டு போகும்போது யோவாப் இங்கே இல்லை. யோவாப் இல்லாததுனால வந்த உடனே சொன்னாங்க, அப்னேர் வந்துட்டு போயிட்டான். அப்னேர் வந்துட்டு போனான். இவன் உடனே ராஜா முத்தம் செய்தா போதாது, நானும் அவனை முத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னபோது அவன் வந்தபோது வஞ்சகமாய் கொலை செய்து விட்டான். இது எங்கே நடந்ததுன்னா, எங்கே நடந்தது சொல்லுங்க பார்ப்போம்.
இந்த அதிகாரத்தை படிச்சிருக்கேங்கறீங்கல்ல இந்த காரியம் எங்க நடந்துச்சு எப்ரோனுடைய ஒலிமுக வாசல்ல நடந்தது எதுல எப்ரோன் பட்டணம் அதனுடைய ஒலிமுக வாசல் எப்ரோன் என்பது எல்லாம் அடைக்கல பட்டணம் யாராவது கைப்பசகா கொலை செஞ்சிட்டா அதுக்குள்ள ஓடி போயிட்டா என்ன செய்ய முடியாது தொடரதுக்கு அதிகாரம் கிடையாது அது மட்டுமல்ல இந்த அதிகாரம் இல்லாட்டாலும் இந்த அடைக்கல பட்டணத்துக்கு பாதை எப்படி இருக்கும்னா ஒருத்தன் ஓடி வரும்போது கூட கீழே விழுந்துடக்கூடாது அடுத்தவன் பிடிச்சிடாத அளவுக்கு நல்லா ஓடுறதுக்கு மேடு பள்ளம் இல்லாமல் பாதை கூட போட்டு வச்சிருப்பான் இப்படிப்பட்ட இடத்துல அப்புலேயர் மறித்து போன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருந்தாலும் எங்கே போயிருப்பான் அடைக்கல பட்டணத்துக்குள்ள இன்னைக்கு நமக்கு அப்படிதான் ஒரு அடிதான் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு சின்ன காரியம்தான் தடையாக இருக்கும் அதை விட்டுட்டா ரட்சிக்கப்பட்டுருவோம் ஆனால் இன்னைக்கு விட முடியலை அல்லேலூயா முட்டாளாக தான் இருக்கிறோம் அதனால தான் இங்கே சொன்னான் அப்புலேயரே அப்புலேயரே நீ மறித்து போனாய எப்படி மதிகட்டவனை போல என்ன செஞ்சிட்ட மதிகட்டவன் சாகிறது போல செத்து போனாயே உன் கைகள் கட்டப்படவில்லை உன் கால்கள் விலங்கு மாட்டப்படவில்லை துஷ்டர் கையில சாகிறது போல முட்டாளா செத்து போயிட்டியடா ஒரு அடி எடுத்து வச்சிருக்கேன் இன்னைக்கும் காலத்தின் அருமையை அறிந்திருப்பாயானால் இன்றைக்கு கூட தொலைக்காட்சியில் கேட்கிற என் அன்பு சகோதரா நீ வருவதற்கு ஒரு தடையும் இல்லை உன்னை எந்த பாரம்பரியமும் கட்டி வைக்கவில்லை ஒரு ஸ்டெப் எடுத்து வைத்தால் போதும் தேவன் உன்னை ரட்சிக்க அழைத்துக் கொண்டே இருக்கிறார் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் ஹல்லேலூயா என்ன அழைக்கிறார் நாம கூட ஒரு பழைய பாடல் உண்டு எப்படி நாம சொல்லிக்கிட்டு இருப்போம் ஐயா நான் வர்றதுக்கு என்னென்னமோ குறை இருக்குங்க குறை இருக்குங்க தெரிய ஆண்டவருக்கு உனக்கு எனக்கு ஒரு சின்ன தடை தான் உன் கை கட்டப்படலை ரட்சிக்கப்படாத கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகவில்லை இன்னைக்கும் ஐயோ அந்த பாரம்பரியம் எந்த பாரம்பரியம் உன்னை கட்டி வைத்திருக்கிறதோ ஆண்டவருக்குள்ள வா உன் தகுதியை பார்த்து அழைக்கிறவர் அல்ல நீ முற்காலத்திலே புத்தியினந்தான் கீழ்ப்படியாதவன் தான் வழி தப்பி நடக்கிறவன் தான் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவன் தான் துர்க்குணத்தோடு பொறாமையோடு ஜீவனம் பண்ணுகிறவன் தான் ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவருடைய தயவு அன்பு பிரசன்னமான போது நீ செய்த நீதியின் நிமித்தம் அவர் உன்னை ரட்சிக்கிறவர் அல்ல ராகாப் நீதி உள்ளவள் அல்ல ஐயா அவள் கிரியையினால் தான் ரட்சிக்கப்பட்டாள் என கல்வானுடைய முட்டாளாக இருந்துடாதீங்க எத்தனை பேர் என்னை வைய போறீங்களோ தெரியாது ஆனால் முட்டாளாக இருந்துடாதீங்க என கல்வானுடைய காலத்தின் அருமையை அறிந்து வாழ வேணும் ஞானமற்றவர்களா இராமல் மதிகெட்டவர்களா இராமல் என்ன செய்யணுமா காலத்தை நாட்களை அறிந்து வாழ வேண்டும் சிலர் அறியாமல் வாழ்ந்தவங்களும் சிலர் இருக்காங்க காலத்தை நாட்களை எண்ணி வாழலை ஏன்னா சங்கீதம் சொல்லுது 90:10 எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாயிருந்த அதில் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமோ ஆனா இந்த சஞ்சலம் மிகுந்த வாழ்க்கையிலே உனக்கு தருணத்தை கொடுத்து ஐயா உன் குறைவுகளை பார்க்கிறவன் அல்ல உன்னை அழைக்கிறான் இன்னும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இன்னும் காலத்தை அறிந்து கொண்டாமல் ஞானமற்றவர்களாய் வாழ்ந்து விடாதே என கல்வானுள்ளே அறிந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் பாருங்க அநேக காரியத்தை உங்களுக்கு சொல்லலாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:16 வாசிக்க கேட்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12:16 அல்லாமலும் ஒரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார் இயேசு சொல்ற காரியம்லாம் ரொம்ப எளிமையா இருக்கும் ஆனா யாரும் புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கும் அல்லாமலும் இயேசு அவர்களுக்கு ஒரு ஊமையை சொன்னார் பேரபிள் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் ஐஸ்வர்யம் ஏற்கனவே அவன் யாரு ஐஸ்வர்யம் உள்ளவன் ஒருவருடைய நிலம் நன்றாய் விளைந்தது அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன் நிறைய விளைஞ்ச உடனே என்ன வந்துருது
நிறைய ஆசீர்வாதம் வந்த உடனே என்ன வந்திருது? நிறைய பணம் சேர்ந்த உடனே என்ன வந்திருது? என்ன செய்ய என்ன செய்ய என்ன செய்ய? ஹலோ, ஏதாவது செய். ஐயா பாடினார்ல ஃபாதர், எல்லாத்துக்கும் பாட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு இருக்கு. ஏதாவது ஐயா, ஏதாவது அம்மா, ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ராஜா தாங்க வேண்டும் ஊழியர்களை, தாங்க வேண்டும் ஊழியர்களை. நமது ஜபத்தா, நமது பணத்தா, நமது ஜபத்தா, நமது பணத்தா. ஐயா ஏதாவது, அம்மா ஏதாவது, அக்கா ஏதாவது, ஏதாவது ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ராஜா கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஆமே, துரத்த வேண்டும், சாத்தானை துரத்த வேண்டும். ஏதாவது 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 செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஐஸ்வர்யம் வந்தா, வசதி வந்தா என்ன செய்யலாம்? சுவிசேஷத்துக்கு பயன்படுத்தல. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன செய்ய? நிலம் வாங்கி போடவா, அடுத்தவங்க போயிட்டு போயிடறான். சொத்து வாங்கி போடவா, கொண்டுட்டு போயிடறான். சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு எத்தனை பேர் நீ புலம்பிக்கிட்டு இருக்கான். சிலர் காலில் எழுந்திரிச்சோட பத்திரிக்கை பார்ப்பான், கிரிக்கெட் எல்லாம் வந்திருக்கு. சிலர் இன்னைக்கு எந்த ஊரில் எல்லாம் கொலை நடந்திருக்கு, எல்லாம் கொள்ள நடந்திருக்கு. சிலர் பாப்பா ஏதாவது நல்ல கவர்ச்சி படமாக வந்திருக்கா. சிலருக்கா விடுஞ்சு எழுந்திரிச்ச உடனே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அவன் மேலே போனால் இவன் மேலே போவான், இவன் கீழே போனால் இவனும் கீழே போயிடுவான். ஹலோ, எத்தனை பேர் இன்றைக்கி ஸ்டார் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போட்டுட்டு தலையில் கை வச்சவன் தெரியுமா? கத்தருக்கா கொடுத்த எவனாவது தரித்திரன் ஆயிருக்கானா சொல்லுங்க? கிடையாது. கிறிஸ்துவுக்கா இழந்த எவரும் தரித்திரர் ஆனதில்லை. ராஜ்ய மேன்மைக்காக நஷ்டப்பட்டோர் கஷ்டப்பட்டதே கிடையாது. திரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் உனக்கு இருந்தாலும் சரி, ஐயா விந்த கிறிஸ்து இயேசு ராஜா உந்தன் சிலுவை மேன்மை என்பதை நீ அறிய வேண்டும், அறிந்து கொள். மிக அழகாக எழுதியிருக்கிறார். ஐஸ்வர்யவான் இவன், ஏற்கனவே பணம் நல்ல வசதியான ஆள், இவனுக்கு தான் போய் என்ன செஞ்சு நிலம் நல்லா விளைச்சு. நம்மளாக தான் சொல்லியிருப்போம், ஆமையா பணம் பணத்தோட தான் சேருது. நம்ம நாட்டில் சொல்கிறோம்ல, இருக்கிறவனுக்கு தாங்க போகுது, இல்லாதவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, வரவே மாட்டேங்குது. ஆனால் இருக்கிறவனுடைய நிலை என்ன அறியாமல் இருந்துரு, அந்த முட்டாள புலம்பாத. ஐயா நீ தரித்திரனா இருந்தாலும், லாசருவை போல இருந்தாலும், ஆபிரகாமின் மடியிலே தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கணும். பூமியில் ஐஸ்வர்யம் வச்சவருடைய நிலையெல்லாம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த பாலை பாருங்க, எப்படி முட்டாள்தனமா போனான்னு பாருங்க. அவருடைய நிலம், ஐஸ்வர்யவானுடைய நிலம் மிக நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன் ஐயோ என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லையே. ஹலோ, இதுதான் நிறைய பேருக்கு கவலை. ஆனால் சேர்த்து வச்சதை அனுபவிப்போமாங்கிறது கவலை கிடையாது. நிறைய பேருக்கு அந்த அறிவு கிடையாது. சாலமோன் ஞானி மாதிரி கடைசியில் புலம்ப வேண்டிதான். ரெண்டாம் அதிகாரத்தில் பிரசங்கியில் சொல்றாருல, நான் பெரிய பெரிய வீடுகளை கட்டினேன், குளத்தை வெட்டினேன், வாத்தியங்களை வாங்கினேன், அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், கடைசியில் எல்லாம் மாயை, எல்லாம் போயிடுச்சு. ஒருவன் சம்பாதிக்கிறான், வேறொருவன் அதை அனுபவிக்கிறான். செல்வம் பெருந்தா திங்கிறவனும் பெருகுவான், அவ்வளோதான் பிரயோஜனம். காசு இருந்தால் என்ன செய்வான், திங்கிறதுக்கு பத்து பேர் கூட ஆமான் ஜாமி ஓடுறவன். இன்னும் கொஞ்சம் நம்ம ஊர் பாஷையில் சொன்னால் சை ஜக். சை ஜக்னா என்னது? சால்ரா, என கல்வானுடைய நீ அறிந்து கொள்ள வேண்டியதையா, உண்மை அறிந்து கொள்ள வேண்டும். இவனுடைய நிலம் விளைஞ்சது,
விளையச் செய்தவர் யார்? கர்த்தர். அதை கொடுத்தவருக்கு தேவன் என்று அறியாமபடிக்கு. அதனால தான் முதலே நான் ரோமர் 1:21 உங்களுக்கு கோடிட்டு காட்டினேன். அந்த வசனத்தை திரும்ப மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் தேவனை அறிந்தும் அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல். இவருக்கு கொடுத்தவர் யாரு? ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, சத்துவமும் வல்லமையும் உம்மிடத்தில் உண்டு. எவரை மேல்மைப்படுத்த பலப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும். இந்த ஐஸ்வர்யவானுக்கு அது தெரியாம நிறைய விளைஞ்ச உடனே, ஐயோ நான் என்ன செய்வேன், சேர்த்து வைக்க இடம் இல்லையே. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான், சேர்த்து வைக்க இடம் இல்லை, கழுத்துல 10 வடம் போட்டுக்கிட்டு கண்ணாடி முன்னாடி பார்த்துட்டு வர, அடுத்த கொஞ்ச நேரத்தில் எடுத்துருது. சில நேரம் 10 வடம் தாலி கட்டினாலும் சுற்றி சுற்றி செக்கு மாடு மாதிரி 2 வாரம் மாமனார் வீட்டை சுற்றி. இவன் சம்பாதிக்க மாட்டான், கேட்கும் போதே பொண்ணுக்கு என்ன முடிய வச்சு உட்காந்து திங்கிறதுக்கு. முட்டாளாக இருக்காதீங்க, புருஷனாக இருங்கள். நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை கேட்டவைகளை சிந்தித்தேன், புருஷனான போதோ குழந்தை கேட்டவைகளை. எத்தனை பேர் புருஷன் புருஷனாக இருக்கா, மாமனார் வீட்டில் வாங்கிட்டு வா, உங்கள் அப்பாட்ட போய் வாங்கிட்டு வா, இருக்கிற சொத்தெல்லாம் கொண்டாந்து விற்று தில்லாலும் அப்பவும் தீராது. இவன் மேலே வாங்க மாட்டான். சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். எனக்கு இந்த ஐஸ்வர்யவானுக்கு நிலம் நல்லா விளைஞ்சு. சரி, கொடுத்த தேவனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணானா? இல்லை, வீணா போயிட்டான், வீணராயிட்டான் தன் இருதயத்தில். என்ன செய்ய, ஐயோ நான் என்ன செய்வேன், சேர்த்து வைக்க இடம் இல்லையே, என் களஞ்சியத்தை என்ன செய்வேன், இடித்து பெரிதாக கட்டுவேன். எனக்கு விளைந்த தானியத்தை, எனக்கு விளையிற இன்னும் விளைய போற தானியத்தெல்லாம், என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து. ஐயா, இவன் நல்ல தியாலஜியன், இவனுக்கு பைபிளும் தெரியும். அதனாலதான் ஆத்மாவை குறித்த அறிவு இருக்கு. வேதம் சொல்லுது, ஆத்மாவை குறித்த அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்மாக்களை குறித்து எவனும் சிந்திக்கிறது இல்ல, முட்டாளா இருந்துடும். ஐயா, மதிகேடன் தன் இருதயத்திலே தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். உனக்கு எனக்கு தெரியும் என்ன நம்மை உண்டாக்கினவர் யார். ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தோ, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது மாம்சமாகி வெளிப்பட்டது. உனக்கு எனக்கு தெரியும், அவரால் அன்றி ஒன்று நம்மளால் செய்ய முடியாது. அதனால்தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். பிலிப்பியர் 4:12 வாசிக்கிறோம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தும் கிடையாது. ஆனா இவனுக்கு விளைஞ்சவன, ஐயோ நான் என்ன செய்வேன், என்ன செய்வேன், சேர்த்து வைக்க இடமில்ல, இடிப்பேன், பெருசா கட்டுவேன், அதுல கொட்டி வச்சுட்டு என் ஆத்துமாவே நீ அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாயிரு. ஆத்மாவோடைய பேசுற ஆளு சொல்லுவேன் என்றா, தனக்குள்ளே சிந்தித்து, வெளியே சொல்லல, தனக்குள்ளே சிந்தித்து கொண்டிருந்த போது தேவனோ அவனை நோக்கி, இப்படி சேர்த்து சேர்த்து வைக்கிறவனுக்கு பேர் என்னது? இவர் சேர்த்து வைக்கிறவனுக்கு பேர் என்னது? முட்டாள். மதிகேடன் என்ன அர்த்தம்? புத்தி இல்லாத முட்டாளே, இதான் அர்த்தம். மதிகேடனே வாசிங்க, மதிகேடனே உன் ஆத்மா, உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். அது மட்டும் சொல்லல, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல். ஐயா, தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவனு முட்டாள்தான். ஹலோ, என்ன கொடுப்பேன்லோ உனக்கு, என்ன கொடுப்பேன்லோ, என்ன கொடுப்பேன்லோ உனக்கு, என்ன கொடுப்பேன்லோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான்.
தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, வாரந்தோறும் நாள்தோறும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறீர்கள், நல்லது. பரவசம் அடைகிறீர்கள், நல்லது. எத்தனையோ பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு உங்களுக்கு பல பல சந்தேகங்கள்லாம் வந்துடுது. என்ன சந்தேகம்? உமக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா? நீர் படித்தவரா படிக்காதவரா? ஐயா எனக்கு சொல்லுங்க, எப்படி இந்த ஊழியத்தை செய்ய முடியுது? வெளிநாட்டு பணம் வருதா வரலையா இப்படிலாம் கேட்குறீங்க. எந்த வெளிநாட்டு பணமும் கிடையாது. காலையும் மாலையும் தெருவில் எந்திரிச்சு போய் ஒவ்வொரு நாளும் நின்று ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி 26 வருடங்களாக ஓடி 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 என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காரியம், மதுரையில் பார்வையற்ற மக்களுக்கு ஒரு ஆலயத்தை தேவன் உருவாக்க கிருபை செய்தார். இப்போ திருநெல்வேலியிலே ஒரு ஆலயத்தை கட்டி வருகிறோம். இல்லை, அதில் கதவுகள் கூட போட முடியாமல் காத்திருக்கிறோம். நீங்களும் அந்த ஆலயத்தின் கட்டுமான பணிக்காக ஜெபிங்க. எனக்கு கண்ணு தெரியாது, புறக்கண் தெரியாது, ஒத்துக்கொள்ளுகிறேன். ஆனால் ஆத்மீக கண், ஆவிக்குரிய கண், அறிவு கண் திறந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே போல எனக்கு அன்பானுடைய எந்த ஒரு மேல் நாட்டு உதவியும் கிடையாது. ஒரே ஒரு மேல் நாட்டிலிருந்து வரும். என்ன மேல் நாட்டிலிருந்து? அடிக்கடி நம்ம பாடுறதுல உதவி வரும். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், எனக்கு ஒத்தாசை வரும். பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னபடி அவரையே நோக்கி பார்த்து 26 வருடங்கள் பிரகாசமடைய செய்திருக்கிறார். ஐயா நீங்களும் கர்த்தரால் ஏவப்பட்டால் கட்டாயமல்ல, வசனமாயமல்ல, கர்த்தர் ஏவினால் நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்கலாம். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அநேகர் சொல்றீங்க, அட்ரஸ் வேக வேகமாக போயிருதியா,
எங்களால கண்டுபிடிக்க முடியல ஐயா, எழுத முடியல, வயதானவர்கள் சொல்லுகிறீர்கள். ஒண்ணுமல்ல, நீங்க காசாலை அனுப்புறாங்க சரி, மணியாரம் அனுப்புறாங்க சரி, அட்ரஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஆர் அகஸ்டின், தபால் பெட்டி எண் 7, பர்திமேய சுவிசேஷ ஊழியம், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை, 62 50 19. இந்த விலாசத்திற்கு நீங்கள் தாராளமாய் ஜப குறிப்புகளை எழுதலாம். கத்தர் ஏவினால் நீங்களும் தாங்கலாம். நானும் உங்களுக்காக இப்ப ஜபிக்கட்டுமா? இரக்கமுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஞானமற்றவர்களாய் இராமல் ஞானமுள்ளவர்களைப் போல காலத்தின் அருமையை அறிந்து உமக்காய் வாழ உதவி செய்யுங்க. மதியற்றவர்களாய் இராமல் ஐயா ஞானமுள்ளவர்களாய் நடந்து கொள்ள எங்களுக்கு கற்பித்தீர் ஐயா. எங்க ஊர் பாஷையில் சொன்னா, கொடுக்கப்பட்ட காலத்தில் முட்டாளா இருந்துடாதீங்க, முட்டாளா இருந்துடாதீங்க, காலத்தின் அருமை அறிங்கன்னு சொன்னீரே. இதை அறிந்து நாங்கள் எப்போது உமக்குள்ளாய் ஓட, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓட உதவி செய்யும். தொலைக்காட்சியில் பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் என்னென்ன வகையில் பாரம் உண்டோ, என்னென்ன வேதனை உண்டோ, என்னென்ன காரியத்தில் புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த கடிப்பாய் மாறட்டும். குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிடைக்கட்டும். திருமணமாகாத என் அன்பு பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை அமையட்டும். கணவனை இழந்து மனைவியை இழந்து தனிமையாக இருக்கிற மக்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் கொடுங்க. வருகிற கல்வியாண்டிலே பிள்ளைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியிலே விருப்பப்படி இடம் கிடைக்க வாய்ப்பு செய்ய. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லாரையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. சபை ஆராதனை ஞாயிறு முதல் ஆராதனை காலை 8 மணி முதல் 10 மணி வரை, இரண்டாவது ஆராதனை காலை 11 மணி முதல் 1 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை, நாகர்கோவில் வாட்டர் டேங்க் ரோட், இம்பீரியல் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகிலுள்ள கிரேஸ் ஹாலில் நடைபெறுகிறது. தேவ செய்தி பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பாடல் பர்திமேயு பாடல் குழு. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின் அக்கௌண்ட் நம்பர் 5021 36431, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், பிபி குளம், மதுரை. உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை புதுக்கோட்டை, மதுரை, 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இந்நேரம் இந்நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.